ஹாய், ஹலோ, வெல்கம் டு கஞ்சி சோறு சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, மாசி கருவாடு தொக்கு தான் பார்க்க போகிறோம். இந்த மாசி கருவாடு எந்த மீனில் செய்கிறாங்கன்னா, சூர மீனில் தான் செய்கிறாங்க. இந்த கருவாடு பார்த்திங்கன்னா மற்ற மீன் மாதிரி செய்ய மாட்டாங்க. மற்ற மீன்கள்லாம் பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணிவிட்டு டைரெக்டாக வெயிலில் காய வச்சுருவாங்க. ஆனால் இந்த மீனை வந்து பாயில் பண்ணி அதுக்கப்புறம் தான் காய வைப்பாங்க. அதனால் இந்த மீன் வந்து ரொம்ப நாளைக்கு கெடாது, அப்படியே இருக்கும். சரி, வாங்க இப்போ மாசி கருவாடு தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரெண்டு துண்டு மாசி கருவாடு எடுத்துக்கிட்டோம். இந்த கருவாடு ரொம்ப ஹார்டாக இருக்கும், அதனால் இதை தட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி டைமண்ட் ஷேப்பில் தட்டி எடுத்துக்கோங்க, சின்ன சின்னதாக. தொக்கு செய்ய இப்போ என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்துடலாம். ஒரு ஸ்பூன் கடுகு, ஒரு ஸ்பூன் சோம்பு, கால் ஸ்பூன் வெந்தயம், 6 பல் பூண்டு, 3 வெங்காயம், 2 தக்காளி, 2 பச்சை மிளகாய், 1 கொத்து கருவேப்பிள்ளை, 1 ஸ்பூன் மல்லித்தூள், 3/4 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள். இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வெங்காயத்தை ஸ்லைஸ் ஸ்லைஸாக வெட்டிட்டு அந்த மாதிரி நடுப்பாரை ஒரு வெட்டி வெட்டிக்கோங்க. ஏன்னா நம்மளுக்கு சின்ன சின்னதாக வேணும். இந்த மாதிரி நல்லா பொடியாக 3 வெங்காயத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்தது நம்ம தக்காளியை கட் பண்ணிக்கலாம். தக்காளி இது மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ 2 தக்காளியும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பூண்டையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வெங்காயம், தக்காளி, பூண்டு மூணையும் சின்ன சின்னதாக நறுக்கிட்டு வந்துட்டோம். இப்போ வாங்க அடுப்பில் பேன் வச்சிடலாம். இப்போ வந்து 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நாங்கள் வந்து கடலெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கோம். ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இதில் இப்போ பூண்டை போட்டுக்கலாம். பூண்டை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த டிஷ்ஷுக்கு வந்து பூண்டோட ஃப்ளேவர் ரொம்ப முக்கியம், அதனால தான் நம்ம ஃபஸ்ட்டு பூண்டை ஆட் பண்ணிக்கிட்டோம். பூண்டோட ஃப்ளேவர் ஃபுல்லாக நம்ம அந்த எண்ணெயில் நல்லா இறங்கணும். அதுக்கப்புறம் நம்ம கடுகு எல்லாத்தையும் போட்டு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு பொரிஞ்சிருச்சு. இப்போ வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம். சோம்பையும் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு வணக்கம் வணக்கி விடுங்க. இப்போ அடுத்தது வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க. இந்த ஸ்டேஜில் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. 2 மிளகாவும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் தக்காளி ஆட் பண்ணிக்குவோம். ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. கருவாட்டில் ஏற்கனவே உப்பு இருக்கும், அதனால் கொஞ்சம் பார்த்து கம்மியாகவே ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வணங்கிடுச்சு. இந்த டைமில் மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கூடவே மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. மல்லித்தூளும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மசாலாவோட பச்சை வாசனை போகணும். மசாலாவோட பச்சை வாசனை நல்லா போயிடுச்சு. இந்த டைமில் நம்ம கருவாடு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம போட்ட மாசி கருவாடோட மசாலா நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த மாசி கருவாடு பார்த்திங்கன்னா வேகிறதுக்கு லேட் ஆகும், அதனால் ஒரு 400 ml தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். மசாலா நல்லா கொதிக்கிட்டோம். இப்போ நம்ம மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சிடலாம். இப்போ வாங்க மூடியை திறந்து பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. நம்ம ஊற்றின தண்ணியெல்லாம் சுண்டி வந்துருச்சு. வாங்க நல்லா தொக்கு இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ வாங்க பிளேட்டிங் பண்ணிடலாம். நாம் செஞ்ச மாசி தொக்கு இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து சுடுசாதத்தோட சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.